ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டி விஜயோடைய சேனலில் வந்துட்டு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். அது என்ன மூவி அப்படின்னு கேட்டால், நம்ம Z5 ஒரிஜினல் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற, இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன, 2021 ரிலீஸ் ஆன மலேசியா 2 அம்னீசியா. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து அம்னீசியா அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலான ஒரு மெமரி லாஸாக தான் இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு எனக்கு தெரியாதனால ஃபஸ்ட்டு வந்து கூகுளெலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அம்னீசியா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததுலேயும் அதுலேயும் சேம் அதே தான் வந்துருந்துச்சு, மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துட்டு நான் படத்தை பார்த்தேன். படத்தில் பார்த்தா நம்ம வந்துட்டு மலேசியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, மலேசியா சீனியர்ஸ் இந்த மாதிரி காட்டுவாங்க போல் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பாதி பேர். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு ஒரு சீன் கூட காட்ட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு யார் யாரெல்லாம் கேஸ்டிங் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், வைபவ், வாணி போஜியன், அதுக்கப்புறம் காமெடியா கருணாகரன், அது சீனியர் ஆக்டர் வந்துட்டு MS பாஸ்கர், இவங்க எல்லாருமே நடித்த ஒரு காமெடி ஃபீல்டு வித் கன்ஃபியூஷன் ஃபிலிம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓப்பனிங் சீன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீனில் வந்துட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு குழந்தை, அவங்க ஒய்ஃப், மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு, அதாவது அவங்க மாமா வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷனாக கேட்டு அவர்கிட்ட வந்து கொஸ்டினாக அவர் வந்து ரொம்ப எழுப்பிட்டுருப்பார். அது மூலிமா காமெடியும் வந்துட்டு கொண்டாடுவார். நம்ம ஹீரோ எங்கே வேலை போகிறார் அப்படின்னா, ஒரு குவார்டெக்ஸ் கம்பெனியில் வந்துட்டு மேனேஜராக இருக்கார். நம்ம கருணாகரனும் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே கதையை ஸ்டோரியை கொண்டு போனது, திடீர்னு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டில் மலேசியாவுக்கு மீட்டிங்க்கு போகிறதா சொல்லிட்டு, அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காண்டி மலேசியாவுக்கு போகிறதா போய் சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு பெங்களூருக்கு வந்துட்டு போகிறாரு. அப்போதைக்கே அந்த ஷாக் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டாக்க, திடீர்னு அவர் போன அந்த மலேசியா ஃப்ளைட் வந்துட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். இது தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லவும், அவர் ஃப்ரெண்டு தான் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரத்தம் வர மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணி அவரே வந்துட்டு இந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு நடக்க விடுவார். மாமனார் வந்து இன்வெஸ்டிகேஷனாக கேட்டு அந்த கருணாகரன் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. இந்த காமெடி சீன் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ண முடியல அவங்க மாமா அப்படிங்கிறனால, ஹீரோவும் அந்த கருணாகரனும் சேர்ந்து அவரை வந்துட்டு தள்ளி விட்டு போயிட்டாங்க ஒரு இடத்துல. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமாவோட பெட்டில் வந்துட்டு பின்னை வந்து போட்டுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு பிடிச்ச அந்த சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோகிராஃப் வாங்கின பேட்டை வந்துட்டு இவர் வந்து சும்மா சும்மா எடுத்து அதை வந்துட்டு தட்டி பார்க்கவும் ரொம்ப அவர் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஹீரோ இந்த சீனில் வந்துட்டு ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு நல்லா கிளிக் ஆகிருக்கு. இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே வந்துட்டு சிரிப்பு வந்துருவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி, நான் வந்துட்டு இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு வர சொல்லி டீ ஷாப் காஃபி ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நான் தப்பு தான், நம்ம வந்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம், பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறமும் அவங்க மாமா வந்துட்டு ஒரு போலீஸை கூட்டிகிட்டு வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு என்கொயரி மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாத அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கார் திரும்ப வந்துட்டே போதும், வேறு எதுவும் வேணாம், நீங்கள் முதல்ல உங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோமாக பேசிடுவாங்க. நான் கடைசியில் பார்த்தா அந்த போலீஸும் வந்துட்டு ஒரு டுபாகூர்னு அப்போ தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் வந்து ட்விஸ்டே தான், அவங்க மாமா தான் கட்டேஸ்வரையும் ஒரு ஸ்பையாக துப்பறிவாங்கன்னா இவர் செஞ்ச எல்லா வேலையுமே அவர் கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்டே வந்துட்டு ஒரு பிளாக்மெயில் டீல் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ ஃபேமிலியெல்லாம் ஒன்றா போகும்போது அந்த வாட்ச்மேன் மயில்சாமி தான் இதில் வந்துட்டு மெயின் பர்சனு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு வந்து முடிச்சிடுறாரு. கடைசியாக பார்த்தா அவங்க மாமாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எல்லாமே வாட்ச்மேன் மயில்சாமி தான் அப்படின்னு தெரிய வருது. மூவி ரிவ்யூ பண்ணது உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு வித்தின் 5 மினிட்ஸில் வந்துட்டு முடிச்சுட்டேன் தான். இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தை வந்துட்டு 1.5 hours வந்துட்டு தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கேரண்டியாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு பார்க்குற மூவி தான். இருந்தாலுமே இந்த காமெடி ஃபிலிம்லையுமே ஒரு நல்ல ஸ்டோரியை கொடுத்த நம்ம வெங்கட் பிரபு அவருக்கு வந்துட்டு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த மூவி அவங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மூவியை வந்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் 10 out of 8.5 stars வந்துட்டு நான் ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபீல்டு காமெடி ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை, உங்கள் ட்ரெண்டி விஜய் உதயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை, உங்கள் ட்ரெண்டி விஜய் உதயா. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், பை ஹாய்ஸ்.